ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பலூனை வச்சு ஒரு ஃப்ரூட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன், நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் வந்து டெடி பேர்லலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பலூனை வந்து இது தலையில் அந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்ட பிறகு நான் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து அதில் வந்து பலூன், ரெட் கலர் பலூனை வந்து எடுத்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து இதுக்குள்ளே வந்து டம்ப் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி உள்ளே டம்ப் பண்ணிக்கோங்க. இதை மூடி எதுக்கு எடுத்தோன்னா, இது நம்ம உள்ளே டம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் எடுத்தேன். நம்ம நார்மலாக வச்சு அப்படியே உள்ளே இந்த ஸ்பாஞ்ச் வச்சோன்னா அது சரியாக உள்ளே போகாது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் அந்த மூடி எடுத்தேன். ஸோ இதே மாதிரி நான் அந்த எல்லா ஸ்பாஞ்சும் எடுத்து இந்த பலூனுக்குள்ளே அட்டாச் பண்ணிக்கிறேன். சின்ன பலூனாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக நமக்கு தேவைப்படும். நம்ம பெரிய சைஸில் ஃப்ரூட்டு இல்லை வேறு எதனா செய்கிறோன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பாஞ்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே இந்த மாதிரி டம்ப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவைன்ற அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். அது கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஓட்ட பலூனில் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்ட பிறகு இது மேலே மூடுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, லீஃப் மாதிரி ரெடி பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கில்டர் ஷீட்டில் ஆல்ரெடி ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து அட்டை இல்லைனா கார்ட்போர்ட் ஷீட்டில் கூட லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட அதில் கலர் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். சார்ட் பேப்பரை கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட திங்கிங் தான் அது. ஸோ நான் இது கொஞ்சம் கில்டர் ஷீட்டில் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது எதுக்கு நான் ரெண்டானா, பின்னாடி பக்கமும் நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் ரெண்டாக வச்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெட் கலரில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நடுவில் ஒரு கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போது வந்து அந்த லீஃப் எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே வச்சுட்டு இந்த ரெட் கலரில் இருக்கிறத வந்து அது ஃபுல்லாக உள்ளே சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஷேப்பில் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னும் அந்த இதில் கொண்டு வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்ட்ராபெரியிலலாம் பிளாக் கலரில் ஒரு டாட் டாட் மாதிரி ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி நான் அந்த பலூன் மேலே இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அந்த ஃப்ரூட் ஃபுல்லத்துக்குமே நான் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பலூனில் இந்த மாதிரி பண்ணிடலாம். இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. நிஜமாகவே ஸ்ட்ராபெரி மாதிரியே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய். இதோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குது. தேங்க்யூ.